அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாய நண்பன் சேனல். நான் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம வந்து சேலம் மாவட்டம் கொங்கனாரபுரம் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை வந்து வளர்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக இங்கே வந்து பெருவிடை ஃபார்ம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட பெருவிடை ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவுமே முதலீடு பண்ணலங்க. ஷெட்டெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மெயினாக சேவல் தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து நிறைய நேச்சுரலாக நிறைய மரங்கள்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். உங்களோட நேம், நம்மளோட பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னோட பேர் வந்து அருண் கத்ராயன். நம்ம பண்ணை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் அமைஞ்சிருக்கு. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்ட் டைமாக வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க. இங்கே நம்மளோட பண்ணையில் வந்து நீங்கள் என்ன மெயினாக பண்ணுறீங்க? நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கன்னா பெருவிட நாட்டுக்கோழி தான் பண்ணிகிட்ருக்கோம். கட்டுக்காக மெயினாக அதுதான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த பெருவிட பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து வீட்டில் கோழிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து மெயினாக நம்ம நல்ல ப்ரீட் எடுத்து செலக்டிவ் ப்ரீடில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க. நம்மளோட லேண்ட் வந்து எவ்வளோ அமைஞ்சிருக்கீங்க? நம்மளோட லேண்ட் வந்து ஒரு இங்கே கோழி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்க. மெயினாக நீங்கள் வந்து இந்த பெருவிடையில் வந்து சேவல் தான் பர்டிகுலராக ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. எதனால் இந்த சேவல் மட்டும் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? இது நல்ல நமக்கு சேவல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு ஹாபிக்காக நல்ல ப்ரீடாக வந்து கொடுக்கலான்ட்டு சேவலை மட்டும் பர்டிகுலராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ நம்ம பண்ணையில் வந்து எவ்வளோ விடை இருக்குங்க, சேவல் எவ்வளோ இருக்குங்க? ப்ரீடர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ப்ரீடர் சேவல் இருக்குங்க. அப்புறம் ஒரு 10 ஹென் இருக்குது. இதை வச்சு தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க. மொத்தம் ஒரு 10 விடை, ஒரு 3 சேவல் வச்சு இதுலேருந்து ப்ரீட் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ மாதம் வந்து சேவல் நீங்கள் ரெடி பண்ணி? மந்த்லி பார்த்திங்கன்னா 1 or 2 மந்த்லி பார்த்திங்கன்னா, ஆனால் ஆவரேஜாக ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஒரு 4 to 5 இது ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி. நம்ம இன்னும் அதிக லெவலில் பண்ணல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு 5 to 10 சேவலுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் விடை கரெக்டாக லைனேஜாக சூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த சேவல்லாம் மேய்ச்சல் முறையில் விடுறீங்க அப்படின்னா அந்த கட்டுத்தரம் எந்த ஸ்டேஜில் போடுவீங்க, அதுக்கப்புறம் எப்படி பராமரிப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க. கரெக்டாக சேவலுங்கெலாம் ஒரு 8 to 9 மந்த்ஸில் வந்து கோழியை துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை பிடிச்சி கூண்டில் போட்டுருவோம். கூண்டில் போட்டு ஒரு 2 மந்த்ஸ் வந்து அதை வந்து எதுவுமே பண்ணாமல் தீவனம் மட்டும் கொடுத்து நல்லா உடம்பு ஏறுறதுக்காக ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல் பண்ணுவோம். ஓகேங்க. இப்போ ஒரு 8 மாதம் ஸ்டேஜில் நீங்கள் வந்து உள்ள கேஜுக்குள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மாதத்துக்குள்ளே அந்த சேவல் வந்து ரெடி ஆகும்? ஒரு சிலது பார்த்திங்கன்னா 8 மாதத்துலேயே நல்லா ரெடி ஆயிரும். ஒரு சிலது கொஞ்சம் டைம் ஆகும். மேங்கோலியாக இருக்கிறது சீக்கிரம் ரெடியாகி அது சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா ரெடியாக அடுத்ததுங்கெல்லாம் அப்படியே ரெடி ஆயிரும். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து சேவல் வந்து இந்த கேஜுக்குள்ளே விட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 சேவல் விட்றீங்க அப்படின்னா 5 சேவலுமே உங்களுக்கு ரெடி ஆகுமா, எந்த மாதிரி இருக்கும் அதை? இல்லை 5 விட்டோம்னா ஃபஸ்ட்டு 1, 2 ரெடி ஆகும். அடுத்து அதை சேல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 2, 3 உடனே ரெடி ஆயிரும். ஓகேங்க. அதான் மேல் கோழியாக இருக்கிறது சீக்கிரம் ரெடி ஆகும், சீக்கிரம் ரெடி வந்து கொஞ்சம் இதாகும். ஓகேங்க. நம்மக்கிட்ட இருக்க விடையில என்ன வெயிட் வரும், சேவலில் என்ன வெயிட் வரும்? விடை பார்த்திங்கன்னா நம்மளது மினிமம் ஒரு 2.5 kgக்கு மேலே தான் வரும். 2.5 kgலேருந்து 4 kg வரைக்கும் நம்மக்கிட்ட விடை இருக்குது. ஓகேங்க. இப்போ வந்து விடைக்கு வந்து என்ன மாதிரிலாம் தீவனம் கொடுக்குறீங்க? விடை வந்து முழுசாக வெளிமேய்ச்சலில் தான் இருக்குது. வெளிமேய்ச்சலில் அப்புறம் நம்ம வந்து சாயந்தரம் ஒரு டைம், காலையில் ஒரு டைம் வந்து அரிசி போடுவோம். கம்பு அப்பப்போ, வேறு வந்து இந்த புண்ணாக்கு இதெல்லாம் கூட அப்பப்போ. இது அதிகமாக போடுறதில்ல, ரொம்ப வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அது பிசைஞ்சு வெளியில் வச்சிடறது. ஓகேங்க. இப்போ நோய் மேலாண்மையில் என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? நோய் மேலாண்மைனா இப்போ பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆனதுக்கப்புறம் லசோட்டா மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். வேறு எதுவும் அதிகமாக பண்ணுறதில்ல. சளி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். அதை செப்பரேட் பண்ணிடுறது. மற்றதுங்களுக்கு அதுக்கு ப்ரிகாஷனாக அதுக்கு சளிக்கான மருந்து கொடுத்துருவோம். ஓகேங்க. உங்களுக்கு மெயினாக வந்து சளி பிரச்சனை மட்டும்தான் அதிகமாக வருதுங்க, வேறு எதுவும் இல்லைங்க? இல்லை, இப்போ பக்கமாக சளி பிரச்சனை மட்டும்தான் வந்துச்சு. அம்மா ஒரு சில டைம் வரும். அதுக்கு வேப்பந்தலை, வேப்பெண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சு பண்ணால் அதுவே ரெடி ஆயிரும். ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டா எல்லாமே சீக்கிரம் ரெடி ஆயிரும். நீங்கள் அடை வைக்கிறதுல என்ன மாதிரி பண்ணுறீங்க? அடை வந்து நம்ம வந்து முட்டையை கலெக்ட் பண்ணி தாய்க்கோழியில் மட்டும்தான் அடை வச்சு பார்க்குறோம். ஓகேங்க. இப்போ அந்தந்த விடையோட முட்டை அந்தந்த கோழியில் அடை வைப்பீங்களா, இல்லை எந்த மாதிரி? ஆமாம், எந்த கோழி எந்த முட்டை எடுதுன்ட்டு கரெக்டாக நோட் பண்ணி எடுத்து வச்சு அந்தந்த கோழியோட முட்டை அதை அதில் வச்சு நம்ம இந்த கோழியில் வந்து எப்படி சண்டை வருதுன்னு பார்க்குறதுக்காக அதை அதனுடைய குஞ்சு வந்து அது அந்த அதனுடைய முட்டையை அதனுடைய கோழிலேயே வச்சு நாங்கள் எடுத்து பார்ப்போம்.
ஓகேங்க. இளம் குஞ்சு வளர்ப்பு பற்றி சொல்லுங்க. இளம் குஞ்சு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பொறிச்சதுலேருந்து ஒரு 10 to 15 நாள் வந்து கூண்டில் வச்சுருப்போம். அதுக்கு வந்து கம்பு மட்டும்தான், கம்பு ஆரியம் இருந்தால் ஆரியம் இது மட்டும்தான் கொடுப்போம். ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரகுடுலாம் தூக்காமல் இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வெளி மேய்ச்சல், அவ்வளோதான். வேறு அதிகமாக இந்த பராமரிப்பு இல்லை. இந்த அம்மா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு தனியாக கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேங்க. இப்போ நம்மளோட பண்ணையில் நீங்கள் வந்து சேவல் மட்டும் தான் செல் பண்ணுவீங்களா இல்லை வெடை சிக்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க? இல்லை, சேவல் மட்டும்தான், வெடை சிக்ஸ் வந்து சேல் கிடையாது. ஓகேங்க. இப்போ மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க சேவல்? மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்கோம், அதில் அப்லோட் பண்ணோம்னாலும் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம மார்க்கெட் இருக்குது, கொங்கணாபுரம் சேவல் மார்க்கெட் நல்லா ரொம்ப பெரிய மார்க்கெட், அங்கே கொண்டு போனோம்னாவே நல்ல ரேட்டுக்கு நல்லா சண்டை இருந்துச்சுன்னா வாங்கிப்பாங்க. மற்றது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அவங்களுக்கும் வேணுங்கும் போது அவங்க வாங்கி அவங்க ரீசேல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து 4 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து வச்சு பண்ணிட்டுருக்கீங்க, இதில் வந்து எதாவது சிரமம் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறையா இது வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கோழியில் இறக்கி விட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லாம் குஞ்சுமே இல்லாமல் போயிருக்கு, சரியாக கவனிக்காமல் விட்டதுனால. இப்போ கூண்டில் இருந்து குஞ்சுங்கள்லாம் வெளியில் வந்துடும், கோழி பறிக்கிறதுனால குஞ்சுங்க வெளியில் வந்துடும். அதெல்லாம் காக்கா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போயிடுது. அதில் அப்போ வந்து எல்லா குஞ்சுமே லாஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கான வேலையெல்லாமே அதில் போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறையா டைம் ஆயிருக்கு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து இது ஒரு பகுதி நேரமாக பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ உங்களோட பண்ணையில் வந்து ஒரு கம்மி லெவலில் தான் வச்சு பண்ணுறீங்க, ஒரு 10 வடை அந்த மாதிரி தான் வச்சு ரெடி பண்ணிருக்கீங்க. ஏன் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க? இப்போது நெக்ஸ்ட் லெவலில் பண்ணணும்னா நாங்கள் இங்கேருந்து பண்ணால் தான் பண்ண முடியும். வீட்டில் இருக்கவங்களால் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் இப்போ வச்சு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ எப்படின்னா மாதம் ஒரு டைம் வந்துட்டு போயிருவீங்களா, எந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? 15 days once வருவோம், அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ். இப்போ வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும்போது 15 days once வந்து பார்த்துட்டு போயிடும். ஓகேங்க. நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டில் சொல்லிடுவீங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிடுறாங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து சேவல் கூண்டில் போட்டதுக்கப்புறம் அது டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? டக்குன்னு வேறு புது சேவல் கூட முகச்சு பார்ப்போம். வேறவங்க சேவல் கொண்டு வந்து அது கூட முகச்சு பார்த்தா சீக்கிரம், புது சேவல் பார்த்தா சீக்கிரம் முகஞ்சிரும். இல்லைன்னா நாங்கள் வேறு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே முகச்சு பார்த்து சீக்கிரம் ரெடியாச்சுன்னா இங்கே திரும்ப இங்கே கொண்டு வரும்போது நம்ம வந்து அது சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஓகேங்க. இப்போ நீங்கள் வடை பொறுத்தளவுக்கு பர்டிகுலர் செலக்டிவாக தான் வச்சுருப்பீங்களா இல்லை நம்பர் பண்ணுவீங்க? வடை வந்து ரொம்ப செலக்டிவாக தான் வச்சுருப்போம். ஒரு 2-3 breed வடை வந்து நல்லா செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வடை மட்டும்தான், அதில் தான் மெயினாக தாய்க்கோழியாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ பர்டிகுலராக நீங்கள் விடையை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா? எந்த எது எதெல்லாம் பார்த்து அதோடய குவாலிட்டிலாம் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க? நம்ம விடையோட அந்த பொங்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்லா விடையோட கலரு, ஷைனிங்கு, விடையோட உடம்பு கெட்டி எப்படிருக்குன்னு பார்க்கணும். ஒரு சில இது பார்த்திங்கன்னா விடையோட ரோஷம் எப்படி இருக்குன்ட்டு, ஒரு சில விடையே ரொம்ப ரோஷமாக இருக்கும், அந்த மாதிரி விடையை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்க. இப்போ நார்மலாக உங்களோட விடை வந்து எவ்வளோ முட்டை வைக்கும், அதில் எவ்வளோ எந்த அளவுக்கு ரிசல்ட்லாம் வருது? முட்டைன்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் 15 முட்டை, குறைஞ்சபட்சம் ஒரு 7 முட்டை 8 முட்டை. ரொம்ப பெரிய சைஸ் வடைனா ஒரு 7 முட்டை 8 முட்டை, கரெக்டான மீடியமான சைஸ் வடைனா ஒரு 10 to 15 முட்டை வரைக்கும் தாராளமாக வைக்கிறதுங்க. ஓகேங்க. உங்களோட பண்ணையில் பார்க்குறப்ப வந்து சிம்பிளாக தான் வச்சுருக்கீங்க, அதிகமாக அந்த ஷெட்டுக்கு எதுக்குமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அதுக்கு எதாவது ரீசன் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு புதுசாக ஷெட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஷெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஷெட்டுக்கு கோழி அடையிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப குறைச்சாச்சு. நாம்ளே வீட்டில் இருக்க இந்த மரம், பழைய ஓடு அட்டை இருக்கிறத யூஸ் பண்ணியே ஷெட்டு ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்கோம். ஓகேங்க. இப்போ உங்களோட விடையை சில விடையெல்லாம் வந்து மரத்து மேலே தான் அடையன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மரத்து மேலே அடையிறப்ப அந்த பனிக்காலம் மழைக்காலம் இந்த டைமில் எதுவும் பாதிப்பு வரதில்லைங்க? எதுவும் வரதில்லை. அது வந்து பனிக்காலத்தில் எதுவும் வரதில்லை. ரொம்ப அடமழையாக பெஞ்சிட்ருக்க டைம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்களா? இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை. ஒரு ரெகுலராக நீங்கள் அடைச்சி பழகிறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வரதில்லைங்க? ஸ்டார்டிங்கிலேருந்தே அது வந்து மரத்தில் ஏறி அடைஞ்சு பழகினதுனால எதுவும் வரதில்லை. ஓகேங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் கோழிகளை அதிகப்படுத்தணும். வெளியில் 2-3 இடத்துல விட்டு கூட நம்ம பட்டா பிடிச்சிட்டு வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கு. இங்கே வந்து வெறும் சேவல் மட்டும் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்க. இப்போ வந்து சிம்பிளாக நீட்டாக பண்ணிருக்கீங்க, இதில் எந்தளவுக்கு நீங்கள் வந்து லாபகரமாக இருக்குது, மாதம் எவ்வளோ எந்தளவுக்கு கிடைக்கும்? இது மாதம்னு சொல்ல முடியாதுங்க, நம்ம வந்து சேல் பண்ணுறதை பொறுத்து. இதனுடைய மெயினாக இதுக்கு வந்து கம்புக்கு மட்டும்தான் செலவாகுது எனக்கு.
வேறு மற்றபடி மருந்துக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நான் வந்து லசோட்டா மட்டும்தான் கொடுக்குறேன், வேறு எதுவும் அதிகமாக மருந்து கொடுக்கறதில்ல. அதனால் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக இல்லை, செலவு ரொம்பவும் கம்மி தான், கம்புக்கு மட்டும்தான் செலவு, மற்றபடி நல்லா ப்ராஃபிட்டு தான். ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் ஒரு டைமில் ஒரு 5 to 6 சேவல் கொடுக்குறோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஓன் ப்ரீடாக பண்ணுறதுனால நமக்கு ப்ராஃபிட்டு தான், வெளியில் வாங்கி எடுத்து சேல் பண்ணுறதுனா அது வந்து நமக்கு செட் ஆகலை. அதனால் ஓன் ப்ரீட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டு தான். ஓகேங்க. இப்போ சேவல் அப்படின்னா அதோட விலையுன்னு ஒன்று தீர்மானிப்பீங்க, அது எதை வச்சு நீங்கள் வந்து சேவலோட வந்து தரம், சேவல் வந்து எந்த அளவுக்கு லட்சணமாக இருக்குது, எந்த அளவுக்கு சண்டை போடுது, மெயினாக சண்டை தான், அது வந்து எந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக பறக்குது, அதை பொறுத்து தான் வந்து சேவலோட விலை தீர்மானிக்கும். ஓகேங்க. இப்போ வந்து பெருவிடை வளர்ப்புலேயே வந்து பர்டிகுலராக சேவல் மட்டும் தயார் பண்ணி விற்பனை பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க புதுசாக வராங்க அப்படின்னா எதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும்? முதல்ல வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், 2 கோழி ஒரு சேவல் அது இருந்தாவே போதும். அதில் வந்து குஞ்சு உற்பத்தி பண்ணி இப்போ 2 கோழியிலேருந்து அந்த குஞ்சுங்க பெருசாகிற வரைக்கும் அதை வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்ட்டு அதை கற்றுக்கிட்டு அதை வந்து அதில் வர குஞ்சுங்களை வந்து ப்ரீடிங் ஸ்டாக்காக வச்சு நம்ம சேவல் மட்டும் வேணால் புதுசாக வாங்கி போடலாம். நம்மக்கிட்ட இருக்க தாய்க்கோழி அந்த 1st 2 வாங்குறதே வச்சு நம்ம ஓரளவுக்கு டெவலப் பண்ணிவிட்டு நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் நல்ல ப்ரீடு வந்து கிடச்சிதுன்னா வாங்கி பண்ணலாம். ஓகேங்க. இப்போ நீங்கள் விடையை பொறுத்தளவுக்கு விடையும் வெளியே லைனில் மாற்றுவீங்களா இல்லை உங்களோட ஓன் லைன் மட்டும்? இல்லை, விடை வந்து மோஸ்ட்டாக வெளியில் எங்கேயுமே வாங்குறதில்ல, நம்மக்கிட்ட இருக்க லைனே ஒரு 2-3 லைன் இருக்கனால விடை வந்து அதுலேயே செலக்டிவாக வச்சு அதில் வந்து இன்னும் வர சிக்ஸில் வந்து எந்த விடை நல்லதாக வருதோ அதையும் நாங்கள் நிறுத்திப்போம். ரொம்ப குவாலிட்டியாக வர விடையை நிறுத்தி அதிலிருந்து ப்ரீடிங் ஸ்டாக்கை நிறுத்திப்போம். ஓகேங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்குறேங்க, இப்போ வந்து விடையோட தான் சிக்ஸ் எல்லாமே வெளியே விட்டுருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் அப்பயே நீங்கள் வந்து வெளியே மேய்ச்சல் விட்டுருங்க, இது எப்படி இந்த சிக்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பாகவே இருக்குங்க? இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா செடி வச்சுருக்கேன், பழச்செடி எல்லா வகையான பழச்செடியுமே ஒரு 2 வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு அடியில் தான் இருக்கும். அதனால் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நம்ம திறந்து விடுறதுனால அதுங்கெல்லாம் அதில் மேய போயிடுதுங்க, வேறு இந்த ரகுடு இதனுடைய தொல்லைங்களாம் இருக்காது. அதனால் உள்ளே வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், வெயில் டைம்லேயும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே தண்ணி எடுத்து விட்டால் அந்த செடிங்களுக்கெல்லாம் பாயும் போது அந்த குளிர்ச்சியிலே வந்து அது அடைஞ்சிக்குது, அதில் நல்ல க்ரோத் இருக்குது. ஓகேங்க. இப்போ சேவல் வேணும் அப்படின்னா உங்களை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எந்த டைமில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்? மெயினாக இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெளியில் ஒர்க்கில் இருக்கனால அதிகமாக கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே. உங்களோட ஐடி? இது கட்டு சேவல்ஸ் கொங்கனாபுரம்னு இருக்கும். ஓகேங்க.